ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ரெண்டு ராஜாக்கள் 6:17 இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் கர்த்தர் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் வித்தியாசங்கள் உண்டு. நாம் பார்க்கக்கூடிய பார்வையோடு கூட முன்னெரிச்சலம் உட்படுவோமே ஆனால் அநேக தடைகள் உண்டாகும், அநேக குழப்பங்கள் உண்டாகும், அநேக காரியங்களிலே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் நாம் தவிக்க நேரிடும். அன்றைக்கு எலிசா கர்த்தர் கொண்டிருந்த பார்வையோடு கூட அவன் பார்த்த பொழுது அங்கு அவனுக்குள்ள எந்த பயமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. ஆனால் வேலைக்காரன் தன்னுடைய மாம்ச கண்களால் பார்த்த பொழுது அநேக குழப்பத்தோடு கூட பதறிய வண்ணமாய் காணப்பட ஆரம்பித்தான். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாரே ஆனால் அவருக்கு சித்தமான காரியத்தை செய்ய முற்பட நாம் பிரயாசப்படுவோமே ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் நீங்களாக்குவதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அன்றைக்கு பலவிதமான குழப்பத்தோடு எல்லாவற்றையும் இழந்த வண்ணமாக கலங்கி தவித்து கொண்டிருந்த ஆகாருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்த பொழுது அங்கு அற்புதத்தை பார்க்க முடிந்தது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு குழப்பத்தோடு, ஏதோ ஒரு சமாதானமற்ற சூழ்நிலையிலே, ஏதோ ஒரு நிர்பந்தமான காரியத்துக்குள்ளே நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் கண்களை தேவனுடைய வசமாய் ஒப்பு கொடுக்க தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் கண்களை அவருடைய கண்களுக்குள்ளாக வைத்து பார்க்க திட்டம் பண்ணுங்கள். தேவனை மாத்திரம் முன்வைத்து அவரையே நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற அற்புதங்களை, அதிசயங்களை பார்க்கும்படி தேவன் இந்த நாளில் உங்கள் கண்களை திறப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். உங்களுக்கான நீரூற்று உண்டாகும், உங்களுக்கான வழிகள் திறக்கும், உங்களுக்கான பாதைகளை தேவன் உண்டு பண்ணி அற்புதம் செய்ய இந்த நாளில் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவர் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்வோம், அவரையே சார்ந்து கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளஸ் யூ.